குரோசியைஸ் விளங்காதவர்களே, இன்றைய முதல் வாசகம் எசேயா புத்தகம் 49 அதிகாரம் 8-15 முடிய யோவான் செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 17-30 முடிய உண்மையான குடிமக்கள் யார் என்று வரையறுக்கப்பட்டு சட்டமான நம் நாட்டில் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து வரும் தற்போது குடிமக்கள் என்ற அந்தஸ்தை இழந்து உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்கள் தங்கள் முகவரியை தக்க வைத்துக் கொள்ள தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறு குறு தொழில் நிறுவனங்களும் போட்டி வியாபாரத்தில் முகவரி இழந்து கொண்டு தற்கொலையை நாடிக்கொண்டிருக்கும் அவள சூழல். தனி மனிதர்களும் தங்கள் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் போன்ற வாழ்வியல் முகவரிகளை இழந்து கொண்டிருக்கிறார். இயேசு யார்? இவரின் முகவரி என்ன? அன்றிலிருந்து விமர்சனத்திற்கும் சந்தேகத்திற்கும் உள்ளாகும் கேள்வியும். மற்ற மறைகளை நம்புவோர் இவர் மாமனிதர் என்பதால் இவரை மையப்படுத்தி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது கிமி கிபி என்று கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பார்கள். இவன் ஒரு நல்ல மனிதர், ஏழைகள் பால் இரக்கம் கொண்டவர், மக்களுக்காக துன்பங்களை தாங்கி கொண்டவர், நீதிக்காக போராடி இதனால் தன் இன்னுயிர் நீத்தவர் என்றெல்லாம் சொல்வார்கள். எதிர்மறையாக, இவர் கடவுள் அல்ல, இறைமகனும் அல்ல. இறைமகன் என்றால் ஏன் தனக்கு மேலாக தந்தையை பற்றி பேச வேண்டும்? பேசுதலை கொண்டு பேயோட்டுபவன், குடிகாரன், போஜன பிரியன். யூதர்கள் இயேசு மீது காட்டமாக இருப்பதின் காரணம், இயேசு ஓய்வு நாள் போன்ற சட்டங்களை மீறியவர் மட்டுமல்லாது தன்னையே இறைமகன் என சொல்லி கடவுளை தாம் சொந்த தந்தை என கூறி கடவுளுக்கு இணையாக்கினார். இயேசுவின் உண்மையான முகவரி என்ன? தந்தையின் அனைத்து செயல்களிலும் பங்கு பெற்று செயலாற்றும் திருமகன். தந்தை மக்களை வாழ வைப்பது போல மகனும் வாழ வைக்கிறார். மகன் மதிப்பு பெறும் பொருட்டு அதிகாரம் முழுவதையும், தீர்ப்பு அளிக்கும் முழு அதிகாரத்தையும் தந்தை இயேசுவுக்கு அளிக்கிறார். மகனை நம்புவோர், அவரது குரலை கேட்போர் சாவை கடந்து நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். தன்னை அனுப்பிய தந்தையின் விருப்பத்தையே நாடும் ஒப்பற்ற இயேசுவை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இயேசுவை பற்றிய எனது தனிப்பட்ட பதில் என்ன? என் பார்த்தவர்களே, என் முகவரி அவரே தந்தது. தமத்திருத்துவத்தின் இரண்டாம் ஆள் என்ற மறையறிவோடு என் வாழ்வு அவரால், என் வாழ்வு அவரில், என் வாழ்வு அவருக்காக.